ஆன்மீக தகவல். பொதுவாகவே எந்த மதம் உயர்ந்தது, எந்த மத வழிபாடு நமக்கு மிக விரைவிலேயே நல்லது கொடுக்கும் அல்லது செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளுக்குண்டான, அதாவது மனித குலத்திற்கு வாழ்வியல் முறைகளுக்குண்டான பல்வேறு விதமான வாழ்வியல் முறைகளையும் நமக்கு போதனைகளாக சொல்லி வச்சிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மதம் தான் பெரியது, அந்த மதம் தான் பெரியது அப்படிங்கிற மதம் நமக்கு வேண்டாங்க. ஆனால் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மத கோட்பாடுகளை மனதார நேசிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதை மாசுபடுத்தாமல் இருந்தாலே போதுங்க, அந்த மத கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயத்தை இன்றைய நேரத்தில் பண்ண கடமைப்பட்டிருக்கிறங்க. எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அந்த மத கோட்பாடுகளை நாம் மதிக்கணும், மதிக்காமல் இருந்தால் கூட மிதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய ஆன்மீக தகவலில் பணிவோடும் துணிவோடும் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தோடும் இன்றைய நிலை எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.